உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த சைஸ்ல நீங்க குச்சி மிட்டாய் பாத்திருப்பீங்க, சாப்பிட்டும் கூட இருப்பீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பெரிய சைஸ்ல லாலிபப் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெரிய சைஸ் லாலிபப் செய்யறதுக்கு முக்கியமா ஒரு பொருள் தான் தேவை. அது என்னதுன்னா இந்த ஜீனி தான். இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்கெட்டை வச்சு எந்த அளவுக்கு பெருசா நம்ம லாலிபப் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா அந்த ஜீனி நல்லா உருக்கி மெல்ட் பண்ணணும். நான் அந்த லாலிபப்பே ஒரு 3 லேயரை வச்சு செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் லேயருக்கு 1 கிலோ ஜீனி வச்சு பண்ண போறேன். அதுக்காக மெல்ட் பண்றது வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் எடுத்து வந்துட்டேன். இப்போ இந்த 1 கிலோ ஜீனி அந்த பாத்திரத்தை கட் பண்ணி கொட்டிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் ஜீனி பவர் ரொம்ப கரிஞ்சு போகாமல் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம மெல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்காக வீட்டிலேருந்து விறகும் ஒரு அடுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ அந்த சூடை பற்றிருச்சு, அப்படியே கொஞ்சம் இந்த நைஸ் குச்சலாம் மேலே வச்சிடலாம். ரொம்ப காத்தா இருந்துச்சு. இந்த ஓப்பன் பிளேஸ் அடுப்பு எப்படி இருக்கும்னு நினச்சா நல்லாவே பத்திக்கிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த விரவலாம் பிடிச்சி நல்லா ஹீட் வருது. இப்போ அந்த பாத்திரத்தை அப்படியே மேலே வச்சிடலாம். ஓகே, இப்போ நல்லா எரிச்சு விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பப்புள்ஸ் வருது, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடும். அப்படியே இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜீனி நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு இருக்கு. அது இன்னும் கூட கொஞ்சம் திக்கான கலராக மாறணும். அது வரைக்கும் லைட்டாக கிண்டிட்டு இருப்போம். இப்போ லைட்டாக நம்ம பாகு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கலாம். இது ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம லாலிபப் வந்து ஒரு கிளாஸியாக இருக்கும், அதுக்காகவும் நம்ம சீக்கிரம் அந்த பாகு கட்டியாகக்கூடாது, அதுக்காக தான் சேர்க்குறோம். அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட் லேயருக்கு ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். நான் ஒரு ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ரெட் கலர் இல்லை, பிங்க் கலர்னு நினைக்கிறேன். ஓகே, கலர் பார்க்க செமையாக இருக்குது, இல்லை அடிக்கிற கலராக இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட் லேயராக இருக்க போது. சரி ஓகே, பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் எதில் பண்ண போனால் ஒரு குட்டி பானை தான் எடுத்து வச்சுக்கோம், அதெல்லாம் பண்ண போகிறோம். அந்த பானை ரெடி பண்ணிடலாம். நமக்கு இந்த பானை தான் அந்த லாலிபப்புக்கான மோல்டாக இருக்க போது. இந்த பானையில் உள்சைலாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் மோல்டு வெளில வரும் டக்குன்னு. சரி ஓகே, இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து வந்தேன் தனியாக. பானையில் உள்சைலாம் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பாகப்பை எடுத்து வந்துடுவோம். பிடிக்கிறது ஒன்றும் எடுத்து வரல, ஒரு பேப்பர் தான் இருக்குது, இதே வச்சு எடுத்துடலாம். ஓகே, அப்படியே 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 கொதிக்குது. அப்படியே இப்போ அப்படியே அந்த பாக அதில் ஊற்றிடலாம். 1, 2, 3. ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கரெக்டாக அந்த பானையில் இந்த அளவுக்கு வரையும் நிற்குது. நம்ம கரெக்டாக ஒரு 3 கிலோ போட்டால் ஃபுல்லாகிடும் நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும். அப்போனா இப்போ அதே போல் அடுத்த 1 கிலோ பாக்கெட்டை பிரித்து கொட்டிடலாம். இப்போ நமக்கு அந்த 2 லேயருக்கு அந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ரோஸ் கலர் அப்படியே இருக்குது லைட்டாக, அது இருந்தால் பரவாயில்ல. இப்போ அந்த க்ரீன் கலர் அப்படி ஆட் பண்ணிடலாம். அந்த கலர் மிக்ஸ் பண்ணதும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு 2வது லேயருக்கான பாகு ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படியே எடுத்து இந்த பானையில் ஊற்றிடலாம். சுடுதுகளை கையில் ஆரம்பிக்கிறேன். ஓ, இப்போ 2 லேயருக்கான பாகு ஊற்றியாச்சு. 3வது லேயருக்கான பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம லாலிபப் சாப்பிட்றதுக்கு குச்சி ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிவிசி பைப்பை தான் நம்ம குச்சாக யூஸ் பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணுறேன்னா, அந்த பானையோட சென்டரை அப்படியே ஊனி வச்சிடலாம். லைட்டாக கட்டி ஆயிடுச்சு, அப்படி சொறி வச்சுருவோம். ஓகே, இந்த லாலிபப்பு செய்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், இந்த பிவிசி பைப் வச்சுன்னா அதை கொஞ்சம் வேகமாக சொறிவிட்டேன். அதோட ரியாக்ஷன் என்னாச்சுன்னு பாருங்கள். ஆஹா, நேராக பானை போய் பொத்திருச்சு கீழே. நல்லா செமையாக இருக்குல்ல பார்க்க. ஐயோ, உண்மையாகவே
நான் சிரிக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே ஸ்டண்ட் ஆகி அப்படி நின்றுட்டேன் ரெண்டு பேருமே. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டண்ட் ஆகி உறஞ்சி போயிட்டேன் அப்படியே. அது பார்க்கவும் அதுக்கு வேறு இங்கிலீஷில் என்ன ஸ்டண்ட் தானே எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு போடையே ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் கலர் எடுத்து அந்த க்ரீன் கலர் மெல்ட் பண்ணி ஊற்றணும். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படியா நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டா ஓகேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம அந்த மூணாவது லேயருக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கலர்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தான் பாகு வந்துருந்துச்சு, ஆனால் லாஸ்ட்டாக ஊற்ற பருவம் மாதிரி கட்டி ஆகிடுச்சு. ஏன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சரி மறுபடியும் காய்ச்சி ஊற்றணும், டைம் ஆனதுனால எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி சொல்லிட்டு அது மேலே ஊற்றி வச்சோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்ம பீஸ் பைப்பை செட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம காலைல எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாலிபப் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக செட்டாக எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு வரும்னு நமக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இப்போ இந்த பானையை உடச்சி உள்ளாரோட லாலிபப் வெளில எடுத்துடலாம். ஒரு சின்ன இரும்பு பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், இதை வச்சு அந்த பானை உடைக்க போகிறோம். வா என்னாடி கோப்பாய் கலருது. இப்போ இதை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸாக ஓரத்துலேருந்து உடைக்கலாம். கிட்டத்தட்ட 1 hour ஆனிச்சு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பானையோட செதில் லாலிபப்பில் ஒட்டவே இல்லை, சும்மா அலேக்காக பேர்ந்து வந்துச்சு. ஓகே நம்ம லாலிபப் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலாக வந்திருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படி சொன்னால் அது ஒரு மாதிரியெல்லாம் போணுச்சு வீடியோ பார்த்து உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சமயம் வந்துருக்கு, கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் சமையாக இருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம 3 colors ஆஃப் லேயர் பண்ணணும். ஆனால் 2 colors தான் தெரியுது, ஒரு கலர் அப்படியே இதில் மெர்ஜ் ஆகிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த லாலிபப் ஷேப்பும் அந்த கலரும் சமையாகவே வந்திருக்கு. நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு கிளாஸியாக இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாவு மாதிரி லைட்டாக ஒரு இதாக இருக்கு. ஆனால் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உண்மையே சாமியா இருக்குங்க. அந்த ஆல்பனிப்பு சொல்லுவோம்ல ஒரு லாலிபப், அதே டேஸ்ட் வருது. உண்மையா சூப்பரா இருக்கு. ஆல்பனிப்பு தானே, ஆல்பல்லிவே ஏதோ ஆல்பனிப்பா ஆல்பனிப்போ. இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற லாலிபப்பு, இது நம்மளே மேக் பண்ண லாலிபப்பு. ரெண்டு தூளை வித்தியாசத்தை பாருங்க, என்ன சொல்றதுனே தெரியல. நல்லா அமைஞ்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டுங்க. அப்படியே இன்னொரு விஷயம் வந்து தோணுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாலிபப் வந்துட்டு ஒன்று முழுசாக செஞ்சு உங்கள் கையில் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிங்கண்ணே, அதை வந்துட்டு ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5000 பைசா கொடுக்கலாமா? 5000 நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி தரேன். இதுவாக அவர் ஒரு நாளில் சும்மா லாலிபப் எப்படி சாப்பிடணும், நக்கி நக்கி அதேமாதிரியே சாப்பிடணும். இதுதான் சரி ஓகே, அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.